கதையின் நாயகனாக நடிக்கும் சந்திரமுகி டூ படத்தின் படப்பிடிப்பு சில நாட்களுக்கு முன் மைசூரில் பூஜையுடன் தொடங்கியிருப்பதாக படக்குழுவினர் அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருந்தார்கள். ராகவா லாரன்ஸ் கதையின் நாயகனாக நடிக்க வைகை புயல் வடிவேலு முக்கிய வேடத்தில் நடிக்கும் சந்திரமுகி டூ படத்தை பற்றிய அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு சில மாதங்களுக்கு முன் வெளியானது. தற்போது இந்த படத்தின் முதற்கட்ட படப்பிடிப்பு மைசூரில் தொடங்கியிருக்கிறது. லைகா புரொடக்ஷன் சார்பில் தயாரிப்பாளர் சுபாஸ்கரன் பெரும் பொருட்செலவில் சந்திரமுகி டூ திரைப்படத்தை தயாரிக்கிறார். இதனை சந்திரமுகி படத்தின் முதல் பாகத்தை இயக்கிய இயக்குனர் பி வாசு இயக்குகிறார். லைகா புரொடக்ஷன் சார்பில் தயாரிப்பாளர் சுபாஸ்கரன் தயாரிப்பில் அந்நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி ஜி கே எம் தமிழ்குமரன் அவர்களின் மேற்பார்வையில் உருவாகவிருக்கும் சந்திரமுகி டூ படத்தின் தயாரிப்பு ஒருங்கிணைப்பு பணிகளை பிரபல கலை இயக்குனர் தோட்டா தரணி கவனிக்கிறார். பாகுபலி ட்ரிபிள் ஆர் படப்புகள் இசையமைப்பாளர் எம் எம் கீரவாணி இசையமைக்கிறார். தோட்டா பானு கலை இயக்குனர் பொறுப்பை ஏற்க ஆர் டி ராஜேந்திரன் ஒளிப்பதிவு செய்கிறார். ஹாரர் த்ரில்லர் ஜானரில் தயாராகும் இந்த படத்தின் முதற்கட்ட படப்பிடிப்பு மைசூரில் தொடங்கியிருக்கிறது. இப்படத்தில் நடிகை ராதிகா முக்கிய வேடத்தில் நடிக்கிறார். இந்நிலையில் இந்த படத்தின் கதாநாயகியாக பிரபல நடிகை லக்ஷ்மி மேனன் நடிக்கிறார் என்று நம்பத்தகுந்த வட்டாரங்களில் இருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. குச்சிப்புடி நடன கலைஞரான லக்ஷ்மி மேனன் சந்திரமுகி டூ படத்தில் நடிப்பதாக வரும் தகவல்கள் ரசிகர்கள் மத்தியில் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. ட்ரெண்டிங்கான நியூஸை உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா சின்ன மீன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே லைக் கமெண்ட் ஷேர் எல்லாமே பண்ணிவிடுங்க. அந்த பெல்லைக்கில் இருக்கிற ஆல் பட்டையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உடனுக்குடனே உங்களை வந்து சேரும்.